அஞ்சோம், நாங்கள் அஞ்சோம், அடக்குமுறைக்கு நாங்கள் அஞ்சோம் என்று வஞ்சூர் கிராமத்தில் வினையறுப்பான் விநாயகர் சதுர்த்தியின் திருவீதி உலா விமரிசையாக தொடங்கியது. அழிச்சாட்டியத்தின் உச்சத்தில் பேயாட்டமாடிய விடியல் அரசையும் ஆசீர்வதித்து விநாயகரின் திருவீதி உலா கோலாகலமாக நடைபெற்று வரும் வஞ்சூர் கிராமம் இதோ. இன்று விநாயகர் சதுர்த்தி விமரிசையாக தமிழகமெங்கும் நடைபெற்று வரும் இந்த வேளையில் விநாயகர் சதுர்த்தியின் திருவீதி உலாவுக்கு பிள்ளையார் சுழி போட்டது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா வஞ்சூர் கிராமம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நமோபல் கிஷ்டமாக்கு கணபதே, நமோபல் கிஷ்டமாக்கு கணபதே, யூ ஆர் தி சன் ஆப் சிவ பார்வதே, யூ ஆர் தி சன் ஆப் சிவ பார்வதே, நமோபல் கிஷ்டமாக்கு கணபதே. விடியலரசை பொறுத்தவரையிலும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படின்னா நகரமும் நகரமும் சார்ந்த இடங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு புலப்படும். இந்த இடத்துல தான் அவங்க ஓட்டு வங்கி இருக்கிறதாக அவங்க கருதுகிறாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி என்ற அந்த திருவிழா ஒவ்வொரு குக்கிராமத்திலும் பொங்கல் விமரிசையுடன் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது விடியலரசுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த விடியலரசுக்கு தெரியாத இடமெல்லாம் மற்ற மக்களுக்கு தெரியாது என்று அவர்கள் நம்புகிறார்கள். பொங்கல் திருவிழாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இவைகள் யாவையும் மீடியாவுக்கு தெரியாத காரணத்தினால் விடியலரசு என்ன நம்புகிறது என்றால் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகத்தில் எங்குமே நடைபெறவில்லை, நாங்கள் அவைகளை தடுத்து நிறுத்திவிட்டோம், அதனால் நாங்கள் அந்த மதம் சார்ந்த இருபாலருக்கும் கிறித்தவர்கள் முகமதியர்களுக்கு திருவிழா நடக்கவில்லை, விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடக்கவில்லை, விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை, அந்த அனுமதி கொடுக்கவில்லை என்ற அடிப்படையில் யாருமே நகரத்திலும் நகரம் சார்ந்த இடங்களிலும் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறவே இல்லை என்ற நம்பிக்கையை கொடுப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னெடுப்பாக இருந்ததே ஒழிய உண்மையிலேயே விநாயகர் சதுர்த்தியினுடைய விழாவை தடுப்பது அவர்களுடைய நோக்கமல்ல. ஓட்டு வங்கியை பலப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழகம் எங்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இடங்களில் கிராமந்தோறும் 10 வீடுகள் இருக்கின்ற ஒரு இடத்தில் விநாயகர் இருக்கிறார். அந்த இடத்திலும் விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் இன்று நடைபெற்று கொண்டுதான் வருகிறது. இதை மீடியாக்கள் அம்பலப்படுத்தாத காரணத்தினால், விடியல் அரசு மக்களுக்கு தெரியப்படுத்தாத காரணத்தினால், விடியல் அரசு மதம் சார்ந்த அரசலை கையில் எடுத்திருக்கிற இந்த விடியல் அரசு முகமதியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழாவே நடப்பதற்கு இல்லாமல் நாங்கள் செய்துவிட்டோம் என்கின்ற பொய்யான ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு மட்டுமே தான் இவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்படி செய்த அந்த முயற்சி வேண்டுமானால் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் உண்மையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை, விநாயகர் சதுர்த்தியான இந்த பொங்கல் திருவிழாவை, விநாயகர் சதுர்த்தியான இந்த கோலாகல விழாவை தமிழகமெங்கும் இவர்கள் நடைபெறுவதை நிறுத்த முடியவில்லை. நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே இந்த விநாயகர் சதுர்த்தியுடன் விடைபெற்று செல்லும் என்பது நிச்சயமாக நாம் நம்பலாம். இதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொன்னார். இந்த விநாயகரே இந்த விடியலரசின் இது போன்ற அவலநிலைகளை முடித்து வைப்பார், இந்த விநாயகரே இந்த விடியலரசின் இது போன்ற தோற்றங்களை முடித்து வைப்பார், முடிவுக்கு கொண்டு வருவார், இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விடியலரசு எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லாமலும் செய்து விடுவார் என்று சூசகமாக சொல்லியிருக்கிறார்.